கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் க்ரோ ஆகுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாஃபியோட பாத்திங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ஸோ யூஸ்வலாக அவனை வந்து 15 days ஒன்ஸ் தான் குளிக்க வைப்போம். ஸோ இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வெது வெதுன்னு தண்ணி, அதாவது அந்த தண்ணியில ஈ விழுந்தா கூட சாகக்கூடாது அந்த மாதிரி வெது வெது தண்ணியில தான் யூஸ்வலி அவனை குளிக்க வைப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த தண்ணியை வந்து அவன் மேலே ஊத்திட்டு அவனோட பாடி வந்து நல்லா வெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஷாம்பு அப்ளை பண்ண போறேன். ஷாம்பு பார்த்தீங்கன்னா பீஃபர் ஷாம்பு ஃபார் ப்ரௌன் கோட்ஸ். ஸோ இதான் வந்து டாக்டர் இவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால இந்த ஷாம்பு தான் இவனுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். சரி, இனிமேல 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கேன், லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செவுத்துல இப்படி நிக்க வச்சுக்குவேன். ஸோ அப்போ வந்து அமைதியா நிப்பான். அப்போ வந்து அவன் காலில் அவன் நகத்தோட இடுக்கலாம் நம்ம நல்லா தேய்ச்சி கழுவுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ நம்ம கீழே இறக்கி விடுற வரைக்கும் அவன் இந்த மாதிரியே நிப்பான். இந்த மாதிரி நிக்க வச்சு நல்லா வந்து தேய்ன்னு அவனை தேய்ச்ச ஷாம்பு போட்டு அப்புறம் கீழே நிக்க வச்சு அவனோட பின்கால எல்லாமே வந்து ஷாம்புலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நம்ம நொரை வர மாதிரி வந்து ஷாம்பு போடக்கூடாது, சும்மா மைல்டாக ஷாம்பு எடுத்து அவன் மேலே தான் தேய்க்கணும். ரொம்ப நொரை வர மாதிரிலாம் தேய்க்க வேண்டாம். ஸோ 15 days ஒன்ஸ் குளிக்கிறதுனால மேலே அந்த ஸ்மெல்லும் இருக்காது. சப்போஸ் உங்கள் டாக் மேலே 15 days ஆனாலும் ஸ்மெல் வரலன்னா நீங்கள் 1 month ஒன்ஸ் கூட நீங்கள் குளிக்க வச்சுக்கலாம், அது வந்து உங்களோட இஷ்டம். ஸோ இப்போ டாஃபி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அவனுக்கு ஹேர் கட் பண்ணியிருக்கிறதுனால அவன் மேலே ஒரு முடியுமே இருக்காது. ஸோ இவன் வந்து ஒரு லாஸ் ஆப்சோ ப்ரீடுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இந்த நிலமையில பார்த்தா. ஸோ இவனுக்கு இப்போ தான் சம்மர் ஹேர் கட் பண்ணியிருந்தோம், அதனால பார்க்கறதுக்கு இப்படி தான் இருப்பான். அண்ட் டாஃபிக்கு வந்து குளிக்கிறதுனாலே வந்து அலர்ஜி. அவனோட ஃபேஸை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணாலே தெரியும், அப்படி ரொம்ப வந்து பாவமாக நிற்பான். விட்டா போதும், ஆளை விடுங்கடி அந்த மாதிரியே வந்து அவன் நின்றுட்டு இருந்தான். அப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்கிட்டாங்கடா. காதுல தண்ணி படக்கூடாது. ஸோ அந்த தண்ணியை எடுத்து நான் அவன் காதில் வந்து லைட்டாக வெட் நான் வந்து காதை வாஷ் பண்ணி விட்டேன். ஸோ ஃபுல்லாக வந்து நான் பாடி வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனோட ஃபேஸில் போய் நான் வாஷ் பண்ணுவேன். இப்போ நம்ம குளிக்க வைக்கும் போது தண்ணி பார்த்திங்கன்னா அவன் காதுக்குள்ளே போகக்கூடாது. ஸோ அதனால் நான் ஃபேஸ்க்கு எப்போவுமே லாஸ்ட்டாக தான் போவேன். நம்ம எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து அவனோட ஃபேஸை வெட் பண்ணிவிட்டு அப்புறமா லைட்டாக ஷாம்பு எடுத்து அவன் ஃபேஸில் தேய்ப்பேன். பிகாஸ் அவன் கண்லேயும் போகக்கூடாது வாயிலையும் போகக்கூடாது, அதனால கொஞ்சம் பார்த்து தேய்ப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும், காதுக்குள்ளே தண்ணி போகக்கூடாது. ஸோ அதனால் ஃபேஸ்கிட்ட வரும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவனுக்கு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறது இல்லை, வெறும் ஷாம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். பட் நிறைய ஹேர் இருக்கும் போது கண்டிஷ்னரும் யூஸ் பண்ணுவோம். சபா, இப்போவே கண்ணை கட்டுது. இவன் குளிக்கும் போது வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், அமைதியாக வந்து காமிச்சிடுவான். ஸோ அதனால 10 minutes குளிக்க வச்சிடலாம். அவனுக்குன்னு ஒரு தனி டவல் இருக்கு, அந்த டவலை எடுத்து அவனை ரேப் பண்ணி அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு வெளியில் நிற்க வச்சு அவனுக்கு நல்லா தொடச்சி விட்டுட்ருக்கேன். இப்போது ஹேர் சுத்தமாக இல்லைன்றதுனால ரொம்ப குவிக்காகவே ட்ரை ஆகிடும். சப்போஸ் ஹேர் இருந்ததுன்னா வந்து மாடியில் கொண்டு போய் கொஞ்ச நேரம் நிற்க வச்சுட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வருவோம். ஸோ நாங்கள் வந்து ஹேர் ட்ரையர் கூட அவனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இவனுக்கு முடியும் இல்லாததுனால இவனுக்கு சிக்கும் ஆகாது. சப்போஸ் இவனுக்கு முடி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து இவனுக்குன்னு ஒரு சீப்பு வச்சுருப்போம், அந்த சீப்பு வச்சு சீவி விடுவோம். பிகாஸ் லாஸ் ஆப்சோன்றதுனால இவனுக்கு வந்து நிறையா ஹேர் இருக்கும். ஸோ அப்போது வந்து நம்ம ஈரத்தில் இருக்கும் போதே லைட்டாக வாரி விடும் போது அவனுக்கு வந்து வலிக்காது அண்ட் சிக்கும் இருக்காது. ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா சிக்காயிடுச்சுன்னா அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், சம்டைம்ஸ் எடுக்கவே முடியாது, அந்த ஹேரை கட் பண்ணி தான் எடுப்போம். வந்துட்டான், இப்போ இவனுக்கு வந்து சாப்பாடு வச்சிடுறோம். இது இதுதான் ஆக்சுவலி நாங்கள் யூஸ் பண்ணுறோம், ட்ரூல்ஸோட அந்த சங்க்ஸ் கிரேவி. இதை ஒரு ஃபுல் பேக்கெட் போட்டுட்டு கொஞ்சம் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடுவோம். ஏன்னா அவனை குளிச்சுட்டு வந்தோடனே பயங்கரமாக பசிக்கும், பசி தாழ மாட்டான்றதுனால உடனே வந்து சாப்பாடு வச்சிடுவோம். இப்போ பெடிகிரி கொடுக்கறது இல்லை, வெறும் கிரேவி அண்ட் ரைஸ் தான் கொடுக்கறது. ஸோ அவ்வளோதான், கொஞ்சோண்டு ரைஸ் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அவனுக்கு வச்சுட்டா அவன் சாப்பிட்ருவான். என்ன என்ன ஐட்டங்களும் சம்பளம் கிடையாது,
சேல விலைக்கு விதவிதமா சாப்பாடு மட்டும் உண்டு, பரவாயில்லையா? சோறுதான் முக்கியம். அவ்வளவுதான். இவன் வந்து மத்தியானம் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை, ரெண்டு வேலை தான் இவனுக்கு சாப்பாடு. பெடிகிரி எல்லாம் சாப்பிட மாட்டான், இதுதான் சாப்பிடுவான். ஸோ அவ்வளவுதான். வீட்டு ஃபுட் அவனுக்கு அவ்வளோ கொடுக்கறது இல்லை, அப்புறம் வெளி ஃபுட்டும் கிடையாது, பிகாஸ் இது அவனுக்கு ஒத்துக்காதுன்றதுனால. ஸோ இது மட்டும்தான் அவனுக்கு கொடுப்போம். இங்க வந்து அவனோட தண்ணி பவுல் டாஃபின்னு போட்டு அவனோட பவுல் ஒரு 2 மினிட்ஸ் மாடிக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தவொடனே நல்லா ட்ரை ஆயிடுச்சு உனக்கு. லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா சாப்பிட்டியாடா? ஃபுல்லா சாப்பிட்டியா? ம், தண்ணி குடிப்போ. சரி தண்ணி குடி. சாப்பிட்டுட்டு இந்த மாதிரிதான் செவுற போய் உரசிக்கிட்டு இருப்பான், இல்லை நம்ம உட்காந்தானா நம்மளை வந்து உரசுவான். இதெல்லாம் அவனோட இது, லீஷு, அப்புறம் இந்த சாக்ஸ் வச்சு விளையாடுவான். அப்புறம் இந்த மாஸ்க் ரொம்ப கக்கி அலப்புறை பண்ணானா இந்த மாஸ்கை ஒரு 5 மினிட்ஸ் போடுவோம், அப்புறம் அழுவான், அப்புறம் கழட்டி விட்டுருவோம். இப்போ மாஸ்கை பார்த்தாலே பயந்து ஓடுவான். டாஃபி பார்த்தீங்களா, பயந்து ஓடுறான். மாஸ்க்னாலே பயம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரி சரி வச்சுட்டேன். இப்போ ஃபுல்லாக சாப்பிட்டானா விளையாட கூப்பிடுவான். இந்த சாக்ஸை வச்சுக்கிட்டு விளையாடுவான். டாஃபி காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். விட்றா, குடு விஷம் 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 விஷம். ஸோ இந்த மாதிரி பயோயாத கத்தனானா அவனுக்கு சுச்சு வருதுன்னு அர்த்தம். ஸோ அதனால வாடான அவனை வந்து கூட்டிட்டு போவோம். இப்போ சப்போஸ் அவனுக்கு பாத்ரூம் ஆர் டாய்லெட் வருதுன்னா அவன் வந்து கூப்பிடுவான். வெளியில பாத்ரூம் அண்ட் டாய்லெட் விட்டு பழகிட்டதுனால வீட்டுக்குள்ளே போக மாட்டான். அதுக்கப்புறம் டாஃபி கூட வந்து அவனை வெறுப்பேற்றி விளையாடுறதே ஒரு தனி சந்தோஷம். அவனுக்கு பாய் சொன்னா பிடிக்கவே பிடிக்காது. வெளியே போகணும். அப்புறம் ஏதாவது டவல் வச்சு விளையாடிட்டு இருக்கும் போது எனக்கு குட்ரா அப்படின்னு அவனை இழுத்து அவனை வெறுப்பேத்தி அவனை விளையாடுவோம். அப்புறம் வந்து சும்மா கடிப்பான். அப்படியே இவன் கூட விளையாடுறதுல பொழுது வந்து போயிடும். அப்புறம் நைட் ஆனவன இதே மாதிரி சாப்பிட்டுட்டு ஏசி ரூம் குள்ள வந்துருவான். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. பாத்தீங்கன்னா நைட்டு வந்து நல்லா சம தூக்கம், அப்படியே உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா சரி வாடா கீழே போய் படுக்கலான்னு, யூஸ்வலி நான் கீழே பெட் போட்டு படுப்பேன், அப்போ என் பக்கத்துல தான் வந்து படுத்துப்பான், என் கால் கிட்டேயே படுத்துட்டு இருப்பான். இது நான் நைட் வந்து இந்த கிளிப் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அட தூங்க விடுமா அந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்ல பாத்துட்டு இருந்தான். என்ன அவ்வளோதான், இதுதான் டாஃபியோட டே இன் மை லைஃப். ஆக்சுவலி இன்னும் நிறைய ஃபன் இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் நான் ஒரு கிளிப்பாக எடுத்து வச்சு அடுத்த ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக டாஃபியோட சம்பவங்கள் அலப்பறைகள் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் டாஃபியோட பாத்திங் ரொட்டீன் ஸ்லாஷ் டே இன் மை லைஃப் வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தோணுச்சால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்கள் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் டேக் கேர், பை பை, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்கீங்க தெரியலையே.